தனிமை மிக கொடுமையான ஒன்று தான். அதுவும் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அது மிக மிக கொடுமையான ஒன்று தான். இந்த 21 நாட்கள் தனிமை என்பது நாம் தேர்ந்தெடுக்காத ஒன்று தான். சரி, விதி வேறு வழி கிடையாது, நாம் இந்த தனிமையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த 21 நாட்களில் நான் இந்த ஆடியோவை பேசி கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 நாட்கள் கழிந்து விட்டது. சரி, மீதி இருக்கிற நாட்களை எவ்வாறு செலவு பண்ணலாம்? நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம், நல்ல இசையை கேட்கலாம், உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், அவர்களிடம் பேச முடியாமல் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் நிறைய நண்பர்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்திருக்கலாம். அவர்களையெல்லாம் நீங்கள் மீண்டும் இணையம் மூலமாக இணைவதற்கு இது ஒரு சரியான நேரம். உங்கள் பழைய நண்பர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள், மனம் விட்டு பேசுங்கள். எத்தனை நாட்கள் அவர்களிடம் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைப்பு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று, அது அத்தியாவசியமான ஒன்றும் கூட. தயவுசெய்து இணைந்திருங்கள். இணைந்திருந்து எல்லாவற்றையும் நாம் வென்றெடுக்கலாம். உங்கள் நண்பர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் இந்த நேரத்தில் செய்யுங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அன்பாய் பழகுங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இணைவதற்கு இதைவிட சரியான தருணம் வேறு எதுவும் இருக்காது. பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள், மாடி வீட்டில் யார் இருக்கிறார்கள், உங்கள் வீட்டை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நீங்கள் இணைப்பதற்கு இதுவே ஒரு சரியான நேரம். இது காலத்தின் விதி, ஆம், வேறு வழி இல்லை. ஆனால் இந்த காலத்தின் விதியை நாம் மதியால் வென்றெடுக்கலாம். ஒன்றிணைவோம். கண்டிப்பாக இந்த 21 நாட்கள் என்பது ஒன்றும் இல்லாமல் போகும். வேண்டிக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக இந்த 21 நாட்களுக்கு பிறகு எல்லாம் சரியாகி மீண்டும் நம் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.